நோய் புல்கு தோற்றிறைய நரைவரு நுகர் உடம்பில் நீ புல்கு தோற்றம் எல்லாம் இணையுகு மட நெஞ்சே வாய் புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி வாய் புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி பாய் புலி தோல் உடையான் பருப்பதம் பரவுதுமே பாய் புலி தோல் உடையான் பருப்பதம் பரவுதுமே வெண் செனல் விளை கழனே விழ ஒலி கழுமலத்தான் அன் சில பல பாடல் இசை முரல் பருப்பதத்தை வெண் செனல் விளை கழனே விழ ஒலி கழுமலத்தான் அன் சில பல பாடல் இசை முரல் பருப்பதத்தை நன் சொல்லினால் பரவு ஞான சம்பந்தம் நன் சொல்லினால் பரவு ஞான சம்பந்தம் நல்ல உன் சொலின் இவை மாலை உருவெனத்தவமானே உன் சொலின் இவை மாலை உருவெனத்தவமானே திருச்சிற்றம்பலம் முருகசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்தில் இருந்தவாறே ஸ்ரீசைனம் என்று தற்பொழுது வழங்கப்பெறும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பருப்பதம் தலத்தை போற்றி பதிகம் அருளுகிறார். சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர அரை கசைத்தான் இடுமணி எழில் ஆனே ஏறலன் எருதேரி சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர அரை கசைத்தான் இடுமணி எழில் ஆனே ஏறலன் எருதேரி விடமணி மிடருடைய நேரிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே படுமணி விடு சுடர் நெடுங்கோட்டு படுமணி விடு சுடர் பருப்பதம் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம் இத்தலத்திற்கு அருணகிரி பெருமான் ஒரு கணித ஆசிரியராக முதல் வரியில் ஒருபதும் இருபதும் எனும் திருப்புகழை அருளியிருக்கிறார். ஆம், தத்துவங்கள் 96 என்பதை ஒரு பத்தும் இருபத்தும் அறுபத்தும் உடன் அரும் என்று பாடுகிறார். முகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கியுள்ள விளக்குவதை கேட்டு பாடலை கேட்டு பாடல் இறுதியில் ஸ்ரீசைலம் தலக்குறிப்பை பார்ப்போம். முருகாசரணம் முருகார்ப்பணம் அஸ்து. அளவற்ற சுவை அமைந்து காட்சிக்கு விருந்தாய் உண்டார்க்கு உரம் தரும் இனிய கனிவகைகள் சில உள்ளன. அவைகளை அழகிய பழங்கள் என்று அறிகிறோம். உழைப்பாடிகளுக்கு கடலை வகைகளால் காயம் வலுக்கும். மென்மையும் சுவையும் தன்மையும் பசுமையும் தழுவிய பலத்தை பயறு வகைகள் அளிக்கும். உருவத்தால் சுவையால் நிறத்தால் பல வகைப்படும்படி சுத்தமாக பண்ணப்பட்டதை பணியாரம் என்பார்கள். சாத்வீகம் நல்கும் சத்துள்ள இவ்வுணவு வகைகளை உண்ண வேண்டும். உலகிற்கு பயன் விளைய உழைக்க வேண்டும். கனிவோடு மக்களுக்கு அதை காட்டுகிறார் கணபதி, தெரிகிறதா என்று தேசியவாதிகள் தெரிவிக்கிறார்கள். சபாஷ், அப்படியெல்லாம் உடம்பை பலப்படுத்திக் கொண்டுதான் தோல் தட்டி தொடை தட்டி கோதாவில் குதி போட்டு கயமுகாசுரனை கொன்றிருக்கிறார் கணபதி, புரிகிறதா என தேகபலவாதிகள் தெரிவிக்கிறார்கள். இப்படியெல்லாம் பலப்பட பேசுவார் பேசும் பேச்சிலிருந்து அறிவதும் பல வகை, அதனால் விளையும் அவதியும் பல வகை என அறியலாம் அல்லவா. பழமும் கடலையும் பயரும் பணியாரமும் அதனால் விளையும் பலமும் ஆகிய இவைகளை ஆய்வதும் ஆய்ந்ததை பிறருக்கு எழுதியும் பேசியும் அறிவிப்பதுமான இந்த ஆரவாரத்தில் கடவுள் திருவுருவம் கரைந்து விடுகிறது. பொல்லாத இப்போக்கு ஜீவபோதம் எனப்படும். இந்த போதம் பல வகைப்படும். அவைகளை அறிவிக்கின்றது பல வகை பண்டங்கள். பழவகை போன்றது ஒரு மலர் போதம், காலை பயிர் வகை போன்றது இருமலர் போதம், பல வகையான பணியாரம் போன்றது மும்மலர் போதம். நிவேதிப்போருக்கு நிவேதன காலத்தில் இந்த நினைவு இருக்க வேண்டும். பிள்ளையார் பெயர் கொண்ட பெருமை நின்னை தரிசிக்க முடியாதபடி இடையில் தடையிடும் போது அறிகுறியான இவைகளை எதிரில் இட்டோம். பாழும் போதம் மட்டும் எம்மை பாதிக்காதபடி கா 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 என்று மூன்று குட்டு. மனம் உனது அடிமை, வாக்கு உனது பணியாள், காயம் உனது ஏவலர் என அந்நினைவோடு மூன்று தோர்பீகரணம் போடுவோம். தோப்புக்கரணம் என்று சொல்லுகிறோம். சரியான சொல் தோர்பீகரணம். இரண்டு காதுகள் அதை பிடித்து உட்கார்ந்து எழுவது தோர்பீகர்ண. அன்பால் நிவேதிப்பவைகளை எம்மான் கணபதி கேட்கிறார். பெரு உலகனத்தையும் வைத்து காக்கும் பெருவயிர் உடையவருக்கு எவர் போதத்தையும் ஏற்பது எளிதான செயல்தான். அவரை
பரிவுடன் பருகிய பெருவயிருடையவர் என்று பாடுகிறோம். ஜீவ போதங்களை ஏற்கும் சிவசுதர் அதை காண்கிறார். உரியவர்கள் நால் வேதங்களை ஓதட்டும், வாழும் வழிவகை அறிய ஐந்தாம் வேதமான பாரதத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று கல்மேல் எழுத்து போல் காணுமாறு அதை எடுப்பான மேருமலை மேல் எழுதி வைக்கிறார். அவரை பழமொழி எழுதிய கணபதி என பணிகிறோம். பழமொழி மயமான பாரதத்தை உணர்ந்து ஓதுபவர் பாரதர் என்னும் பெயர் பெற்றனர். எக்காரணங்களாலும் இடையூறு விளையாதபடி இப்படியெல்லாம் உதவு முன்னாகும் முதல்வருக்கு பின்னாகும் உன்னை கணபதி எழுவனே என ஆர்வம் கொண்டு அழைக்கின்றோம். அவர் மூத்த பிள்ளையார், நீர் இளைய பிள்ளையார். அவருக்குள் நீ, உன்னுள் அவர். அவர் காட்சி ஆரம்பம், அடுத்து சேவை தருவது நீர். ஆ, என்ன அருமை! மாதவ முனிவர்களுக்கும் மருளை விளைத்த கிரவுஞ்சமலையை தன்னுள் மறைத்திருந்த ஆணவ தாரகாசுரனை ரட்சித்து வந்த மாயாமலையை பிளந்து உன் அருள் காணறிய மெய்ஞான கண்காட்டி அடி ஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் புவனமுற்றும் காட்டி தெள்ளமுதமாகி எங்கும் நீக்கமர நின்று நிலை காட்டி அடியார் உள்ளம் பாகாய் உருகுமாறு உதவியது நின் அருள். மருள் எழுத்து உள்ளம் உருக வைத்து அவ்வழியே பிறவி நோயை பெயர்த்து எரிகிறது உனது பேரருள். இவைகளை எண்ணும் பொழுது ஊன் உயிர் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தமனே எனவரும் சுந்தரர் தேவாரம் நினைவில் வந்து நிழலாடுகிறது. அந்த அனுபவம் கொண்டே பெருமலை உருவிட அருள் தரு குமரேசா, அடியவர் உருகிட அருள் தரு குமரேசா, பிணிகிட அருள் தரு குமரேசா என்று குரல் கொடுத்து உன்னை கூவி அழைக்கிறோம். மருள் தவிர்த்து உள்ளம் காதலித்து உருகி தவிர்க்க முடியாத பெருமை நோயையும் தவிர்த்த பின் விடுதலையடைந்த குமரியான உயிரை கூடுபவன் நீ வாழுமாறு அவளை பேரின்பு செல்வத்துள் வைப்பவனும் நீ. உண்மை அனுபவமான அவைகளை உணர்ந்து குமரேசா என்று எம் உள்ளம் கூவுகிறது ஐயா. வண்ணமையில் சிறந்தது மலைபோல் உயர்ந்த யானைகள் தம் இனம் தழுவிதாமும் வாழும் இந்த நெய்திதான் இயற்கை. நெருக்கி நொறுக்கி கலப்பகம் செய்து தாழ்ந்தோரை உயர்த்தினோம் என்று அவைகள் தருக்கு கொள்வது இல்லை. அதனால் பெருமிதம் அவைகளின் நடையிலே பிறக்கிறது. மான்கள் தம் இனம் தழுவி ஆணும் பெண்ணும் அச்சமின்றி இன்புறுகின்றன. அவைகள் தம்மின் உயர்ந்தவரில் உதட்டு உறவு கொண்டு உயர்ந்தாரை தாழ்த்தினும் என்று முறுவலிப்பது இல்லை. அவைகளின் வாழ்க்கை அமைதி சூழ்நிலை. அவைகள் வாழுமிடத்தை பொறுத்தது அச்செய்தி. கண்டார் யாரும் விரும்பும் தன்மை நோக்கத்தை திரு என்று கூறுவர் தெளிந்த அறிவினர். அந்த திரு இருந்த மலை திருமலை என்றே பேரும் புகழும் பெற்றுள்ளது. அந்த இடத்தின் சாயலால் அக்ரிணைகளிலும் அமைதியான வாழ்வு. பிடியோடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே. திருமலையே, நீர்தானா அல்லது அம்மலை உமது உடைமையா? எப்படியானாலும் சரி பிரபு, நீ பெயரில் பெரியவன், ஊன்றி அந்நிலையை உணர்கிறோம். திருமலை பெருமாளே தெரிந்தே அழைக்கிறோம். பெருமை என் மின்னத்தை ஏற்றருளும். ஒரு பதம் இருபதும் சேர்ந்தால் 30, அத்துடன் 6 பத்து சேர்ந்தால் 90, அத்துடன் 6 சேர்ந்தால் 96 இருக்கும் தத்துவங்களவை. என்ன இது கூட்டல் கதை? இதே போல 96 கூட்டுத்தொகையாக வரும் ஒரு கணக்கை கணித ஆசிரியர் போல 6 6 5 5 6 6 5 5 6 6 5 5 6 4 6 என்பார் தேவனூர் திருப்புகழிலே. 96 என்று எடுத்தெடுப்பிலே சொன்னால் என்ன? இப்படி சிரித்தும் பேசலாம் சிலர். மாயா காரிய முதன்மை தத்துவங்கள் 36, அவைகள் அடங்கிய தாத்துவீங்கங்கள் 60, ஆக 96 என்று அறிஞர்கள் தொகுத்து கூறினர், வகுத்து காட்டினர், விதித்து விளக்கினர், பெரும் முழக்கு எழுப்பி அது குறித்து மேடைகள் பேசினர். அது உரு போட்டு தத்துவங்களை ஒப்பிப்பது போல தோன்றுகிறது. எம்மனோர்க்கு இது ஒன்றும் விளங்கவில்லையே. மண் முதல் நாதம் ஈராக அவைகள் அகில சராச்சரங்கள் ஆகி விறுவிறு என்ற செயல்களை விரைந்து செய்து கொண்டிருக்கின்றன. தத்துவங்களுக்கு உள்ளிருந்து அவைகளின் பிரம்மாண்டமான ஆக்கத்தை எவ்விதம் அறிய முடியும்? தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் அவைகளை அறிய இயலும், அறிவிக்கவும் முடியும். வியாபகமான தத்துவங்கள் உன் சந்நிதியில் அணுமயமாய் அடங்கும். அண்டங்கள் எல்லாம் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெரிதாய் சிறிதாயினவன் நீ. பழம்பெரும் 10 தத்துவங்கள் அருள் சந்நிதியில் நிவேதிக்கும் பழவகை போல அடங்கிவிடும். அடுத்த 20 தத்துவங்கள் கருணைமிகு உன் திருமுன் கடலை வகைகள் போல உருண்டு ஒடுங்கிவிடும். பின் சொன்ன 60 தத்துவங்கள் அத்தா நின் எதிரில் பயிர் வகைகள் போல பார்க்க இருக்கும். அதன் பின் 6 தத்துவங்கள் பரமா நின் பலகார வகைகள் அவ்வளவு அரிதாய் அடங்கிவிடும். தத்துவ அதீதன் ஆன தற்பரமா வித்தக தத்துவ நுட்பங்கள் விளங்குமாறு அருளால் விளக்குக. புரிதா? அந்நுட்பங்கள் எளிய உணர்விற்கு புரியுமாறு அருளால் அத்தத்துவ தரிசனை தந்தருள். அது குறித்து 1 பதம் 20 பதம் 60 பதம் உடன் 6 உணர்வு அருள் புரிவாயே என்று வேண்டுகிறோம். கல்மேல் பாரதம் எழுதி கணபதி போல உமது திருவடிகள் எம் இதய ஏட்டிலே எழுதப்பட பெற்று சதா எண்ணப் பெற்று கல்லான மனம் கரையுமாறு
அருளால் பெயரான திருவடி தரிசனம் அடியோங்கள் பெற அருள் பெரும உளம் நாடி உருகிட இருபத தரிசனை பெற அருள் பெறிவாயே என்று பிரார்த்திக்கிறோம். தன்மை முழுமதியின் தழல் வெண்மை உளியதால் விண்ணில் விரைவி உள்ளது. அவ்வொளி வெள்ளத்தை தன்னுள் அடக்கி உள்ளது சுத்த வெளி. சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம், சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே. தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என அருள் மூலம் தெரிந்த திருமூலர் அதி ரகசியமான இதனை மந்திரப் பெயரால் வாய்மலர்ந்ததனை அறியார் யார்? அடியவரை உருக வைத்து அவர் தம் பெருவி நோயை தவிர்த்தவாறு போல பருவெளியையும் அதனில் உள்ள சிவகுலியையும் கழிப்புடன் அடியையும் கண்டு கலக்குமாறு காட்ட மாட்டாயா? தங்கியது அவத்துணர்வு தந்த அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாய் என்று முன்னும் ஒரு தரம் வேண்டினேன். முழுமதி தழல் ஒளி திகழ் வெளியோடு ஒளிபெற அருள் புரிவாயே என பின்னும் ஒரு தரம் பிரார்த்திக்கிறேன். திருவருள் குறிப்பை அறியாமல் நெடும் மரம் போல் வீதிதோறும் நின்று பயனற்ற கதைகளை பலரிடம் பேசி அவமே ஊர் சுற்றும் அநியாயம் செய்யாதபடி களிரினமும் மானினமும் தம் இனம் கலந்தவாறு வீரர்கள் கண்டு கலந்த பன்னிரு தோள்கள் காட்டி என்னை நீ பற்றாயா? ஆடுதல் புரியும் அருமுக சுவாமி பேரார் உன் தரிசனம் அடியன் பெருமாறு புனித நின் அருள் புரிந்தருள் என்று விழுந்து வணங்கி விண்ணப்பித்தபடி இளையோனே குமரேசா பெருமாளே திருமகள் மருவிய திரள்வையா அருமுகா உணர்வுற உளம் நாடி உருகிட ஒளிபெற தரிசனை பெற அருள் புரிவாயே என வரும் இந்த பாடல் பொருள் உணர்வோடு ஓத ஓத இன்னும் ஓதம் காட்டி ஊறுகின்றதே.
விநாயகர் பெருமானை பற்றி சில குறிப்புகளை குறிக்கக்கூடிய இந்த பாடலை ஆரம்பராகத்தில் கேட்டோம். ஸ்தல பெருமையை பார்ப்போம். ஸ்ரீசைலத்தில் இறைவன் திருப்பெயர் மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலநாதர் ஸ்ரீபற்பதநாதர். இறைமை திருப்பெயர் பிரமராம்பிகை. ஸ்தலமரம் மருதமரம் அர்ஜுன மரம் திருப்பலாமரம். உள்ள தீர்த்தங்கள் பர்வத தீர்த்தம் பாலாழி முதலியன. வடநாட்டு பாடல் பெற்ற தலங்களில் இது முதலாவது தலமாகும். திருமலை எனும் இந்த தலம் தற்பொழுது ஸ்ரீசைலம் என்று வழங்கப்படுகிறது. ஸ்ரீசைலத்தை பல நூல்கள் புகழ்ந்து பேசுகின்றன. ஸ்கந்த மகாபுராணத்தில் வரும் ஸ்ரீசைல காண்டம் இத்தலத்தை பற்றி விரிவாக பேசுகிறது. மேலும் மகாபாரத வனபர்மம், பத்மபுராண உத்தரகாண்டம், மார்க்கண்டேய புராணம், சிவபுராண ருத்ர சம்ஹிதை, பாகவத பத்தாம் ஸ்கந்தம், ஆதித்ய புராண சூத சம்ஹிதை, ரசரத்னாகர ரசாயன காண்டம், ஆதிசங்கரின் சிவானந்த லகரி, சோமேஸ்வரரின் கதாச்சரித்திர சாகரம், மாலதி மாதவம், பானபட்டரின் காதம்பரி, ரத்னாவளி ஆகியவை இத்தலத்தின் மகிமையை கூறும் நூல்களாகும். சந்திரபதி எனும் பெண்ணடியவர் மல்லிகை மலர்களை கொண்டு இப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் மல்லிகார்ஜுனர் என பெயர் பெற்றார். சிலாத்த முனிவர் தவம் செய்த சில மாதலின் இது ஸ்ரீசைலம் எனப்படுகிறது. நந்தியம்பெருமான் இத்தலத்தையே தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றலை பெற்றார் என்றும், நந்தியே இங்கு மலையாக இருந்து பெருமானை தாக்குகிறார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது. சிவபக்தியான அக்கமகாதேவியை கௌசிகன் என்ற ஜைன அரசன் மணக்க விரும்பிய பொழுது அதற்கு சம்மதிக்காத அக்கமகாதேவி அரசனை வீரசிவன் ஆக்குவேன் என்று கூறிவிட்டு அவனை சந்திக்க சென்றாள். அரசனின் தவறான செய்கையால் மனம் நொந்து தவத்தை மேற்கொண்டு இறைவனது கல்லடிகளை அணைந்தாள். ஸ்ரீசைல ஆலய வளாகத்தில் அக்கமகாதேவியின் திருவுருவச் சிலை பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீசைலத்துக்கு அருகில் உள்ள ராமாபுரம் என்னும் ஊரில் 14ஆம் நூற்றாண்டில் வசித்து வந்த நாகிரெட்டி கௌரம்மாள் இருவரும் பிள்ளை வரம் வேண்டி ஸ்ரீசைலம் வந்தனர். இறைவன் அவர்களால் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை மல்லம்மா என்று அழைக்கப்பட்டாள். வயது வந்தவுடன் அவளை அருகில் உள்ள சித்தாபுரத்தைச் சேர்ந்த பாமாரெட்டி என்பவனுக்கு மனம் செய்து வைத்தனர். புகுந்து வீட்டுக்கு மல்லம்மா வந்தவுடன் அங்கு பசுக்களும் விளைச்சலும் பல மடங்கு அதிகரித்தன. ஏழைகளுக்கு மல்லம்மா உதவி செய்து வந்தாள். இதை கண்டு பொறாமை கொண்ட உற்றார் உறவினர்கள் அவளது கணவனிடம் சென்று வீண்பழி சுமத்தி அவனை கோபமுறச் செய்தார்கள். அதை உண்மை என நம்பிய கணவனும் மல்லம்மாவை கொன்றுவிட நினைத்து அவளிடம் சென்றான். ஆனால் அவ்வளோ மெய்மறந்து சிவபூஜை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு தனது செயலுக்கு வருந்தினான். மல்லம்மாவும் தவறு செய்த அனைவரையும் மன்னித்து அனைவருக்கும் சிவமகிமையை போதித்து கடைசியில் பெருமானுடன் ஐக்கியமானாள். ஸ்ரீசைல ஆலயத்தில் பின் பிரகாரத்தில் மல்லம்மாவின் பசு தொழுவும் இருக்கிறது. அருகில் மல்லம்மாவின் விக்கிரகமும் இருக்கிறது. மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த சோலாப்பூரில் 12ஆம் நூற்றாண்டில் முத்தன்ன கவுட் சுகலாதேவி என்ற வயோதிக தம்பதியர் வசித்து வந்தனர். பிள்ளை இல்லாத அவர்களுக்கு குலகுருவான ரேவண சித்தர் ஒரு நாரத்தம்பழத்தை கொடுத்து சிவபூஜை செய்து வருமாறு ஆசி வழங்கினார். அப்படியே செய்த அத்தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தான். சித்தர் அருளால் பிறந்ததால் அக்குழந்தை சித்தப்பா என பெயர் பெற்றார். அச்சிறுவனுக்கு 6 வயதான பொழுது ஒரு வயோதிகர் அவன் முன் தோன்றி தன் பெயர் மல்லையா என்றும் தான் மிகவும் பசியோடு இருப்பதாகவும் கூறவே சித்தப்பா ஓடிச் சென்று அவரது பசி தீர்க்க வேண்டி உணவும் பாயசமும் கொண்டு வந்தான். ஆனால் இந்த வயோதிகர் காணப்படவில்லை. அவரது பெயரை கூவிக்கொண்டு ஸ்ரீசைலம் செல்லும் பக்தர்களோடு உணவும் எதுவும் உட்கொள்ளாமல் ஸ்ரீசைலத்தை அடைந்தான். மல்லையா என்பவரை பார்த்தீர்களா என்று பக்தர்கள் கேட்டபொழுது அதற்கு அவர்கள் மல்லிகார்ஜுன லிங்கத்தை காட்டி இவரே மல்லையா என்றனர். சிறுவன் என்றபடியால் அதனை நம்பாமல் தேடுவதை தொடர்ந்த பொழுது ஓரிடத்தில் கையில் இருந்த பாயசத்துடன் ஒரு பள்ளத்தில் தவறிப்போய் விழும் தருவாயில் சுவாமி அவன் முன் தோன்றி அவனை காப்பாற்றினார் என்று அப்பள்ளம் சித்தராமப்பா குளம் எனப்படுகிறது. பின்னர் தனது ஊரை அடைந்து சித்தராமையா அங்கு ஒரு சிவாலயத்தை கட்டினான். அதில் வேலை செய்தவர்களுக்கு குளத்து மண்ணை கூலியாக கொடுத்தான். அது தங்க துகளாக மாறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. திருநீற்றான்மதி சுவர் கட்ட திருநீரை கூலியாக கொடுத்து அவர்கள் வேலைக்கு தகுந்தாற் போல அது திருநீர் தங்கமானதை திரு ஆனைக்காவிலே பார்த்தோமே, ஞாபகம் உள்ளதா? பின்னர் தான் வெட்டிய குளத்திலேயே ஜீவ சமாதி அடைந்தான். பிற்காலத்தில் அங்கு சித்தராமேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்டது. ஸ்ரீசைலத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் கேசப்பா என்ற குயவன் மண்பாண்டங்கள் விற்று அந்த வருமானத்தில் சிவபக்தர்களுக்கு அன்னம் பாலித்து வந்தான். அதனை கண்டவர்கள் அவனது மண்பாண்டங்களையும் சக்கரத்தையும் உடைத்து விடவே சிவராத்திரிக்கு வரும் பக்தர்களுக்கு எவ்விதம் உணவு அளிப்பேன் என்று ஆழ்ந்த கவலையோடு இருந்தான். அப்பொழுது அவரது வீட்டு பரணில் சுவாமி தங்கலிங்க மயமாக பிரத்யட்சமாகி, அஞ்சாதே, உனது வீட்டில் குறைவில்லாமல் எப்பொழுதும் உணவு அளித்து வருவாயாக என்று அருளினார். வீட்டிற்குள் சென்ற கேசப்பா பாத்திரங்கள் நிறைய பல உணவு வகைகளைக் கண்டு திருவுருளை வேந்தவனாக
அடியார்களுக்கு அன்னம்பாடித்தான். அவ்வாறு பெருமான் அவனுக்கு காட்சியளித்த இடம் அடிகேஸ்வரம் எனப்படுகிறது. ஸ்ரீசைலத்தைச் சேர்ந்த உமாமகேஸ்வரத்தில் இருந்த சிற்பி இரு நந்தி சிலைகளை செய்தான். அவற்றை கிருஷ்ணாநதியை தாண்டி எவ்வாறு ஸ்ரீசைலத்துக்கு கொண்டு செல்வது என்று கவலையில் ஆழ்ந்தார். அவரது கனவில் தோன்றிய இறைவன் ஒரு கயிற்றை கொடுத்து அதை கொண்டு நந்திகளை திரும்பி பார்க்காமல் இழுத்துச் செல்லும்படி கட்டளையிட்டார். துயில் நீங்கி கயிற்றை கண்ட சிற்பி அதை கொண்டு இரு நந்திகளையும் பிணைத்து இழுத்து வரும் பொழுது ஒரு நந்தி பாறைகளிடையே சிக்கவே திரும்பி பார்த்தான். அதனால் அந்த நந்தி அங்கேயே நின்று விட்டது. மற்றொரு நந்தியை மட்டுமே ஸ்ரீசைலத்திற்கு கொண்டு வந்தான் என்று சொல்வார்கள். ஆற்றின் நடுவில் உப்பிலி பசவண்ணா என்று பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து அந்த நந்தி இப்பொழுது ஸ்ரீசைலம் அணைக்கட்டில் ஆழத்தில் மூழ்கி இருக்கிறது. கோவிலுக்கு செல்லும் வழியில் விநாயகர் கோவில் ஒன்று உள்ளது. அங்கு விநாயகர் மகாபாரதம் எழுதுவது போல காட்சி தருகிறார். தமிழ்நாட்டில் செங்கோட்டை அருகில் பைம்பொழில் எனும் தலத்தில் திருமலை சுப்பிரமணியர் கோவில் அமைந்துள்ளது. திருமலை என்று திருவேங்கடமலையும் சொல்வார்கள். ஆனால் அருணகிரி பெருமான் இயற்கை வளங்களை வர்ணிக்கும் பொழுது அது ஸ்ரீசைலம்தான் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தலத்தில் சம்பந்தர் சுடுமணியும் வீணாகம், அப்பர் கன்றினார் புறங்கள், சுந்தரர் மானும் மறை இனமும் மயில் என்ற தேவாரங்களை பாடியிருப்பதாக தெரிகிறது. சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்களில் இத்தலம் திருப்பருப்பதம் என்றும் சுந்தரர் திருப்பதிகத்தில் சீபற்பதம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்தலத்தை பற்றி விரிவான பல குறிப்புகள் இருக்கின்றன. நேரம் கருதி சுருக்கி உள்ளோம். ஸ்ரீசைலம் சென்று நாமும் தரிசித்து விவரங்களை அறிவோம். என்றென்றும் தொண்டு செய்யும் படையருள்வாயே முருகா. ஸ்ரீசைலம் தல குறிப்பை பார்த்தோம். முதன் முதலில் தோப்புக்கரணம் போட்டவர் யார் என்று தெரியுமோ? தோப்புக்கரணம் என்ற சொல் தோர்பீகரணம் என்ற சம்ஸ்கிருத சொல்லில் இருந்து ஏற்பட்டது என்பதை பார்த்தோம். தமிழில் ஒன்றை குறிப்பதை ஒருமை என்றும் ஒன்றுக்கு மேற்பட்டதை பன்மை என்றும் கூறுகிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஏகவசனம், த்விவசனம், பகுவசனம் என்று மூன்றாக இதை பிரித்துள்ளனர். ஏகவசனம் என்பது ஒன்று, த்விவசனம் என்பது இரண்டு, பகுவசனம் என்றால் இரண்டுக்கு மேற்பட்டதை குறிப்பது. கை என்பதை சம்ஸ்கிருதத்தில் தோஷ் என்பார்கள். தோஷா என்றால் ஒரு கை, தோர்பியாம் என்றால் இரண்டு கைகள். மனிதனுக்கு மட்டுமே இரண்டு கைகள், தெய்வங்கள் தேவர்களுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட கைகள் உண்டு. அப்படியானால் தோப்புக்கரணத்தை தோர்பியாம் கரணம் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தோர்பி என்ற சொல்லுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட கைகள் என்று பொருள். அப்படியானால் நான்கு கைகளை உடைய திருமால் தான் முதன் முதலிலே தன் மருமகனான விநாயகருக்கு காதுகளை மாற்றி பிடித்து தோப்புக்கரணம் போட்டு வேடிக்கை காட்டி சிரிக்க வைத்தாராம். சரி, குட்டு என்றால் என்ன? விநாயகர் முன்னால் நின்று குட்டுகிறோம் அல்லவா. குட்டி என்பது தமிழ் சொல் அல்ல. இந்த கன்னட சொல்லுக்கு ரகசியம், மர்மம், புதிர் என்று பொருள். மறைத்து வைத்த விஷயம் வெளிப்படும் பொழுது குட்டு உடைஞ்சு போச்சு என்று சொல்வது உண்டு. வியாசர் பாரத கதையை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். அவரது எழுதும் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாத வியாசர் இடையிடையே சிக்கலான ஸ்லோகங்களை சொல்லி விநாயகரை யோசனையில் ஆழ்த்தினார். அந்த ஸ்லோகங்களுக்கு பாரத குட்டி என்று பெயர். அந்த நேரத்தை பயன்படுத்தி அடுத்த ஸ்லோகங்களை சொல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்வாராம் வியாசர். விநாயகனே, நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருக்கலாம். அந்த குட்டு ரகசியம் உடையாமல் என் தன்மானத்தை காப்பாற்று என்ற பொருளிலும் தலையில் குட்டி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறார்கள். இந்த செய்தியோடு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம் புகார்ப்பணமஸ்து.